ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் அனிதா இல்லம் சேனல். இன்றைக்கி நம்ம அனிதா இல்லம் சேனலில் உஷா மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சுவிச் ஆன் பண்ணதும் இந்த சைடு இருக்கிற அந்த பிளாக் பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணும் போது பவர் மிஷின் வந்து ஆன் ஆகிடும். அங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எப்போவுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா மிஷின் இப்போ ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா எப்போ வந்து செக் பண்ணுறவங்க அதை தான் வந்து நம்ம எதாவது பண்ணியிருக்கோமான்ட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அதை நம்ம எதாவது கிளிக் பண்ணும் போது நம்மளுக்கு மிஷின் ஃபால்ட் ஆகும். ஸோ அதை யாரும் வந்து கிளிக் பண்ணாதீங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நத்தை சிறுத்தன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து நத்தியை கிளிக் பண்ணும்போது பாருங்கள், நீங்களே வந்து அந்த டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்பர். சிறுத்தையை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே ஊசி ஊசி மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஊசி தூக்கிட்டு இருக்கும்போது கிளிக் பண்ணிங்கன்னா ஊசி வந்து டவுன் ஆகும். ஊசி டவுனாக இருக்கும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஊசி வந்து அப் ஆகும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ண உடனே ஊசி வந்து மேலே தூக்காமல் கீழே நீங்கள் தச்சிட்டு இருக்கும்போது கீழேயே இருக்கும். அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல் பெனிஃபிட்ஸாக இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இருக்க ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைட் ஆப்ஷன் தான். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட் ஆன் ஆகும். நானே கட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லைட் லைட்டாக டிம்மாக வரும். நீங்கள் செகண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நல்லா டார்க்காக வரும் பார்த்தீங்களா. இதே நீங்கள் தேர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடி டிம் ஆகும், ஃபோர்த் கிளிக்கில் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் கிளிக் லைட் ஆகும், டார்க் ஆகும், அப்புறமா ஆஃப் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி மறக்காமல் பார்த்துக்கோங்க, பஸ் அந்த பிஎஸ்ஸை அழுத்தாதீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த டைமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நூல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாபின் கேஸ் சுற்றுறது. இதை வந்து எப்படி பண்ணணுன்றதை இப்போ உங்களுக்கு காட்டுறோம். நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எந்த நூலை சுற்ற போகிறோமோ அந்த நூலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நூல் கோக்கணும், அப்போ தான் அதை சுற்ற முடியும். நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இருக்க அந்த பெரிய ஊக்கில் கோத்துட்டு நெக்ஸ்ட்டு சின்ன ஊக்கில் கோத்துட்டு அதுக்கு கீழே இன்னொரு ஓட்டு இருக்கும், அதில் மறுபடி கோத்துக்கோங்க. நல்லா கேர்ஃபுல்லாக கவனமாக கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கோத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி யூ ஷேப்பில் வளைஞ்சி இருக்கும். அதை ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் யூ ஷேப்பில் வளைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வளைச்சதுக்கப்புறம் மேலே ஒரு கர்வ் மாதிரி இருக்கும் யூ ஷேப்பில். அதில் வந்து நீங்கள் நூலை கேர்ஃபுல்லாக விடுங்க. அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் விட்டதுக்கப்புறம் மறுபடி நீங்கள் மேலே போகணும். மேலே வந்து நூல் கோக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடி இந்த மாதிரி இருக்கும். இதில் மறுபடி ஊசியை உள்ளே விட்டு கோத்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸும் பியூட்டி டிப்ஸ் ஹேர் டிப்ஸ் நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கோத்த மாதிரி ஒரு யூ கர்வ் இருக்கும், அது உள்ளேயும் நெக்ஸ்ட்டு கீழே இருக்க இன்னொரு யூலையும் கோத்துருங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊசியில் வந்து இந்த நூலை கோத்துடுங்க. உங்களுக்கு அப்பத்துலேருந்தே ஒரு டவுட் இருக்கும், அது என்ன நூல் கோக்குற இடத்துல இந்த மாதிரி கருப்பாக இருக்குன்ட்டு. ஒரு கருப்பு இது மாதிரி இருக்கு. அது வந்து நீங்கள் தைக்கும்போது உங்கள் கையில் எதுவும் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் தைக்கிறவங்களுக்குலாம் அடிப்படாத கை, சில டைம் ஃபாஸ்ட்டாக தைக்கும்போது அந்த மாதிரி தைக்கிறதுனால நம்மளுக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து நூல் கோத்து எடுத்தாச்சு. கோத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நூல் அப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்து பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நூல் கோத்ததுக்கப்புறம் தான் நம்மளால் பாபிங் கேஸ் சுற்ற முடியும். இப்போ பாபிங் கேஸ் எப்படி சுற்றணுன்றதை நான் வந்து காட்டுறேன், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை இப்போ நான் எப்படி கோக்கணும்னு கோத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக பண்ணாதான் நீங்கள் தைக்கும்போது எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, தட்டை மாதிரி, அதை வந்து நம்ம நகர்த்திட்டு இதை நீங்கள் உள்ளே வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை மூடிக்கலாம். இந்த நூலை இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போ பாபிங் கேஸ் எப்படி சுற்றணுன்றதை பார்த்துக்கலாம். லைட்டாக இப்போ வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பின்னாடி சைடு ஒன்று கீழே தள்ளினாங்க, அதை வந்து நீங்கள் கீழே தள்ளும்போது மேலே தூக்கிக்கும், மேலே தள்ளும்போது கீழே வந்துடும். இப்போ வந்து இப்படி சைடாக இருக்குது, இதை வந்து நீங்கள் மேலே தள்ளும்போது மறுபடியும் அந்த இது கீழவே வந்துடும். இப்போ நீங்கள் இதை எடுத்து இந்த மாதிரி சைடில் விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோக்குற வேலை ஃபினிஷ். இப்போ வந்து பாபிங் கேஸ் எப்படி நூல் சுற்றணுன்றதை வாங்க பார்க்கலாம். செகண்ட் இருக்க அந்த இதுவில் நீங்கள் வந்து நூலை போட்டதுக்கப்புறம் அந்த நூலை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துகிட்டு இங்கே வந்து ஹெட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் சுற்றிடுங்க ஃபஸ்ட்டு. சுற்றினதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அதை பாபிங் கேஸில் சுற்றணும். இப்போ நாங்கள் வந்து கிளியராக காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க.
இதை ஃபஸ்ட்டு எடுத்து இந்த சைடை இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த பாபிங் கேஸில் அதை ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றிக்கோங்க, கழுண்டாமல் இருக்கிறதுக்காக. நல்லா ரெண்டு சுற்று சுற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இதுவில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் அதை நகராமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து லாக் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதை நல்லா லாக் ஆகி பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து எதாவது கீழே துணி வச்சு மெதிக்கும் போது மேலேயும் வந்து நல்லா சுற்றும். கீழே இதை தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சுத்தும். இப்போ வந்து நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேயும் வந்து தையல் போடும், அதே மாதிரி பாபிங் கேஸும் சுத்திரும். பாபிங் கேஸில் நூல் சுற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் முட்டியால் ப்ரெஸ் பண்ணும்போது மேலே வந்து அது தூக்கும். இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்குது இந்த ஆப்ஷன். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.